அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து, தயவுசெய்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் பேப்பர் பென்னை எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் தயவுசெய்து ஆலோசனை கேட்காதீங்க, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி என்னென்னா, வாதம் பித்தம் கபத்தினால் ஏற்படும் உபாதைகளை தவிர்க்க, நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, கண் பார்வை நன்றாக தெரிய, இரத்தத்தில் உள்ள கிருமிகள் போக, அதே போல ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, நம்ம போய் பிளஸ்ஸிங்ஸ் வாங்குவோம் பெரியவங்க கிட்ட, அப்போ என்ன சொல்லுவாங்க, 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்பா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்க கூடவே நமக்கு வந்து இந்த வாதம் அதிகமானாலும் சில நோய்கள், பித்தம் அதிகமானாலும் தொந்தரவுகள், கபம் அதிகமானாலும் தொந்தரவுகள், இதில் எது குறைந்து மிகுதியானாலும் உடலில் உபாதைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அப்போது இந்த மூணுமே அதிகமும் ஆகக்கூடாது, குறைவும் ஆகக்கூடாது, பேலன்ஸ் பண்ணி இருந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். அதற்கு தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து போகர் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோ அற்புதமாக மருத்துவ குறிப்புகளை எழுதியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர். அந்த புத்தகங்களில் வந்து இந்த குறிப்புகள் இருக்குது. அதில் பார்த்தோன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க, எழுதிருங்க, கரிசலாங்கண்ணி கீரை, குப்பை மேனி, வல்லாரை, அவுரி, பொற்றாலை, கரந்தை கொடி. இன்னொரு தடவை சொல்கிறேன், எழுதிக்குங்க, கரிசலாங்கண்ணி, குப்பை மேனி, வல்லாரை, அவுரி, பொற்றாலை, கரந்தை கொடி. இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க, எடுத்து அதாவது சம அளவு, அது எவ்வளோனா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் ஈக்குவல் அளவு இருக்கணும், அது எடை போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் பச்சையாக இருக்கும்போது கழுவி நல்ல நிழலில் காய வச்சுருங்க. இந்த பொருட்கள் அனைத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு எடை போடுங்க, எல்லாம் ஈக்குவல் எடை போட்டு வச்சுக்கோங்க. அதை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக ஜலித்து தூளாக வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அது மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் நீங்களே வீட்டில் கூட போட்டு அரைச்சி ஜலித்து வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா, இந்த கரிசலாங்கண்ணி இப்போ சொன்ன மூலிகைக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது சமூலமே பயன்படுத்தலாம். சமூலம் அப்படின்னா இலை, தண்டு, வேறு, காம்பு, காய், பூவு எல்லாமே. ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த வேர் முதல் நுனி வரை, அடி முதல் நுனி வரை, புரியுதுங்களா? அப்போது அது முழுசாக அந்த செடி மொத்தமாக பயன்படுத்தலாம், அப்போது சமூலம்னு பேர். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காலை மாலை 2 நேரம் உணவுக்கு முன்பு ஒரு 2 கிராம் அளவு, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எடுத்து தேன் கலந்து நம்ம இதை டெய்லி சாப்பிடணும். இல்லை குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கிராம் போதும். இப்போ தான் பிறந்த குழந்தை, ஒரு 6 இருக்குது, 2 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னா நீங்கள் 1/2 கிராம் எடுத்துக்கலாம், 1/2 கிராம் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேனோடு நீங்கள் அதை காலை மாலை எத்தனை நாள் சாப்பிடணும், 1 மண்டலம்னு சொல்லுவாங்க, அது வந்து 48 நாட்கள் இது சாதாரணமாக எல்லாருமே சாப்பிடலாம். இது 1 மண்டலம் சாப்பிட வேண்டும், காலையும் மாலையும் உணவுக்கு முன்பு 48 நாட்கள் தேனில் கலந்து சாப்பிடலாம். சரி, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, வேண்டாம் தேன் வேண்டாம், சும்மாவே சாப்பிடுங்க, தண்ணியில் சாப்பிடுங்க, மோரில் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை வேறு ஏதாவது நோயாளிகள் இருக்கீங்களா, பரவாயில்ல, 48 நாள் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தேன் சாப்பிட போகிறீங்க, தப்பு இல்லை, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வரல. இது வந்து
நார்மலா இருக்கும் போதே இதை நம்ம எடுத்துக்கொண்டால் வாதம் பித்தம் கபத்தினால் நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். சரி, ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு உங்களுக்கு, இருக்கு வாதத்தினால நோய்கள், பித்தத்தினால நோய்கள், இல்லை கபத்தினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களும் இதை கண்டிப்பாக 48 நாள் தொடர்ந்து எடுக்க, அப்புறம் ஒரு 2 மாதம் பிரேக் விடுங்க, திருப்பி ஒரு 48 நாள் சாப்பிடு, பிரச்சனை கிடையாது. அப்போ வாத பித்த கபத்து மூன்றையும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள எந்த நோய்களும் வராதவாறு புகாதவாறு பாதுகாக்கும் அப்படின்னு போகர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து ரத்தத்தில் உள்ள கிருமிகளை எடுத்து விடும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடுது, இப்பெல்லாம் அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன், வயிறில் இன்ஃபெக்ஷன், எங்கே பாரு பிரச்சனை. நீங்கள் இஎஸ்ஆர் செக் பண்ணிங்கன்னா அதிகமாக காமிக்கும். அப்போ உங்கள் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அறிவுறுத்துறது தான் ஐஎஸ்ஆர் டெஸ்ட் பண்ணுறது, புரியுதுங்களா? அப்போது எந்த ஒரு கிருமியாலையும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. வாதப்பித்த கபம் சமநிலையில் வச்சுக்கணும், மிகுதியும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது. அது இது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு கண் பார்வைக்கு மிக மிக நல்லது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தெல்லாம் கண்ணாடி போட வேண்டியான நிலை. வயசானவங்களும் சொல்லவே தேவையில்லை, பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. படிக்கிற குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்ருக்கு, இருக்க இருக்க பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதெல்லாம் வீட்டில் நம்ம கவனமாக பெரியவங்க செஞ்சு சின்ன குழந்தை முதல் எல்லாருமே அனைத்து மக்களும் நன்றாக இருக்க இதை சாப்பிட வேண்டும். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். April 4 வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரிலும், 5 கோயம்புத்தூரிலும், 6 திண்டுக்கல்லிலும், 7 நாகர்கோவிலும், 8 காலை திருநெல்வேலி, மாலை தூத்துக்குடியிலும், 9 மதுரையிலும், 10 திருச்சியிலும் மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திக்க வர இருக்கிறோம். எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். உங்களுக்கு எந்த வகையான நோய் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து ஆலோசனை பெறலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி அன்னை மரிய.